வணக்கம், நான் அனந்தகுமார் பேசுகிறேன். ரீசண்டாக நான் கேள்விப்படுற வேலை ப்ரெஷர் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க அப்படின்றது கேள்விப்படுறேன், ஒர்க் ப்ரெஷரில். ஸோ நான் உண்மையிலே ரொம்ப வருத்தப்படுறேன். நான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு நேரத்தில் என்னாச்சா, ஒரு அண்டாவில் சுடு தண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வச்சுருக்கும்போது ரெண்டு தவளைங்க தெரியாமல் அதில் உங்கச்சான். அந்த டெம்பரேச்சர் கேட்ட மாதிரி அது தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே ரெண்டும் வந்துச்சான். ஒரு சர்டன் ஸ்டேஜ் மேலே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஒரு தவளை வந்து இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படிங்கும்போது அதுலேருந்து வெளியில் அப்படியே ஜம்ப் ஆகிடுச்சான். இன்னொன்று எப்படி இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதிலே இருப்போம்னு இருந்துகிட்டே இருந்துச்சான். கடைசியில் அதுவே இறந்துடுச்சான். அதே மாதிரி தான் இந்த ஜம்ப் பண்ண தவளை மாதிரி இருங்க, அதிலே வாழ்கிற தவளை மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி தான் ஆகும், அதாவது உங்கள் மைண்டும் பாடியும் ஓரளவுக்கு தான் ப்ரெஷர் தாங்கும் அப்படின்னும் போது நீங்கள் வேலை செய்யுங்க. அப்படி ப்ரெஷர் தாங்காதுன்னும் போது அதுலேருந்து ஜம்ப் ஆகிடுங்க. இன்னொன்று, இந்த உலகம் மனுஷனை மிஷினாகவும் மிஷினை மனுஷனாகவும் மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கு. அதனால் மனுஷன் மாதிரி வேலை செய்யுங்க, மிஷின் மாதிரி வேலை செய்யாதீங்க. நீங்கள் மனுஷன் மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம். நீங்கள் மிஷின் மாதிரி வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற ஒவ்வொரு பர்த்டேவும் உங்களுக்கு போனஸ். தேங்க்யூ.